வணக்கம். அன்பான முத்துச்சுடர் மீடியா நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும், இன்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடியேன் திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் உடன்வரை ஸ்ரீ நெல்லையப்பர் சுவாமி நெல்லுக்கு வெளியிட்ட நெல்லையப்பர் திருக்கோயிலில் அம்பாள் சன்னதியில் உள்ளே நுழைந்து வலது பக்கம் வந்தால் வன்னி மரத்தடி விநாயகர் இருக்கார். வன்னி மரத்தடி விநாயகர் குறிப்பாக இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு விருட்சமாக சொல்லப்படுது. அதே போல் பொதுவாக வன்னி மரங்கிறது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மரம், வில்வ மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வன்னி மரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு சிறப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னு இல்லை இப்போ கோயிலை பாருங்கள். ஆமாம், அம்பாளுடைய தெப்பக்குளம் காந்திமதி அம்மாள் அருமையான சிறம். இன்று அதிகாலை சனிக்கிழமை, வல்லதுபுரை சனிக்கிழமை, சித்திரை மாதம் சனிக்கிழமை, இன்று அதிகாலையில் வந்து திருப்பள்ளி எழுச்சியில் பங்கெடுத்து அப்படியே சீரும் சிறப்புமாக காலையிலேயே அம்பாளுடைய ஆலயத்தில் இருந்து அப்போ நெல்லையப்புற தேவாரம் திருவாசகம் படித்து கொண்ட நெல்லையப்புறையை காலையிலே திருப்பள்ளி எழுச்சி சூரிய தரிசனம் பார்த்து ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு இறைவனும் அடியேன் பெற்ற இன்பம் அனைவரும் பெறுக. அடியேன் ஸ்ரீ முத்தார் சிவராம் பாண்டியன் தூத்துக்குடி கிரம பாண்டிய மகாராஜா கட்டிய ஆலயம் நெல்லையப்புறைய அனைத்து மக்களும் எல்லா உயிர்களும் முன்பற்று வாழ்க என்று சொல்லி, குறிப்பாக ஐயா வன்னிமரத்தடி விநாயகர் வந்து நான் ஏற்கனவே கோயிலுக்கு வரும் நினைத்த உடனே எனக்கு அதிகாலையில் 4:30 முழித்து கோயிலுக்கு வரணும்னு நினைத்த உடனே வந்துக்கிட்டு இருக்கும்போதே தூத்துக்குடியில் இருக்கிற சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு ஒரு விஷயமாக வந்திருக்கேன். நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோக்கார நண்பர் வந்து நமக்காக உதவி செஞ்சு அப்படின்ட்டு, அப்போவுமே மனசில் வந்து நேராக அம்பாள் சன்னதிக்கு போ அப்படிங்கிற மாதிரி மனசு தோணுச்சு. ஆனால் நான் நெல்லையப்பர் கோயிலில் இறங்கிட்டேன். இங்கே அங்கேருந்து நேராக வந்து அம்பாளை பார்த்து இங்கேருந்து அம்பாள் ஆலயத்தில் இருந்து சுவாமி பல்லக்கில் அங்கே வராது. அந்த உற்சவம்லாம் முடிஞ்சு வன்னிமரத்தடி விநாயகரை தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நிறைவான தரிசனமாக ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் யார் எப்போ நெல்லையப்பர்களுக்கு வந்தாலும் அம்பாளுடைய சன்னிதானத்தில் அம்பாள் வன்னிமதி அம்மனுடைய கோபுரத்தில் உள்ளே வந்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கார் வன்னிமரத்தடி விநாயகர். சனிக்கிழமை அவரை தொழுவதும் அவரை வணங்குவதும் ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு. இந்த வன்னிமரத்தடி விநாயகர் அந்த வன்னி மரத்து அடியில் வந்து நம்ம பச்சரிசி மாப்பொடி, பச்சரிசி மாப்பொடி, கற்கண்டு, இது நிறைய இனிப்புகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கஷ்டங்கள் தீரும், கடன் தீரும், நோயடிகள் தீரும் என்று சொல்லி அருமையான நம் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அதனால் வெள்ளையப்பூர் கோயிலுக்கு யார் வந்தாலும் கோயில் உள்ளலாம் நிறைய வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கருதிக்கிட்டு வன்னி மரத்தினுடைய சிறப்பு, வன்னி மரம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான மரம், வில்வ மரம், அரச மரம், வேப்ப மரம் என்பது போல் வன்னி மரத்துக்கு ஒரு அருமையான சிறப்பு. அம்பாளுடைய ஆலய கோபுரத்திலே கிருட பகவான் அந்த அமர்ந்திருக்கார். அவருடைய தெய்வன் காலையிலே காலையிலே கிருட பகவானை தருவது ரொம்ப விசேஷம். குருசா விக்மகேஸ்வரன பட்சா இனிமேல் ரொம்ப கிருட பிரஜோதியார் கிருட தெய்வா கிருட பகவானே கிருடாழ்வாரே அருமையான காலையிலே ஒரு தரிசனம். பாருங்கள் இயற்கை சூழ்நிலை ஆசியாலே ஆசியாவிலேயே மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில். கோட்டையை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல அருமையான கோசால காலையிலேயே நல்ல பொரி பொரி முந்திரி உறுப்போட காலையிலே பால் பழம்லாம் கொடுத்து ரொம்ப அசதிட்டாங்க நெல்லை மக்கள். காலையில் ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வளமுடன்.